சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த நிகழ்ச்சி ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் காங்கிரஸ் கட்சியில் மட்டுமல்ல அனைத்து கட்சிகளிலும் நடப்பது சகஜம்தான். அது மாதிரி ஒரு சிறு நிகழ்வு அங்கு நடைபெற்றது, ஒரு அசம்பாவிதம் என்றே சொல்லலாம். அதை பொது வழியில் நான் வந்து விமர்சிப்பு சொல்ல நான் விரும்பல. நான் உங்ககிட்ட எல்லாம் என்ன சொன்னேன் நானு, வேண்டாம் இது எங்களுக்குள்ள உள்ள கட்சி பிரச்சனை, நாங்க பேசி தீர்த்துக்குவோம், இதுல ஒண்ணும் கிடையாது. என்ன நடந்ததோ அதை வந்து எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேட்ட சொல்லிட்டோம், அவரும் சொல்லிட்டாரு. என்ன நடந்ததோ அது நாங்க எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும். அந்த தவறு நடந்ததுக்கு காரணமானங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் மன வருஷம், ஏன்னா என்னுடைய தொகுதி மக்கள் அங்க வந்தாங்க, நியாயம் கேட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பேருக்கு அடிபட்டுடுச்சு. அவங்கள பார்த்து நான் ஆறுதல் சொல்லி எங்க கட்சியுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இன்னைக்கு வந்தேன். அது அவங்களை சந்திக்கிறதுக்கா போயிட்டு இருக்கேன். மற்றபடி எங்க கட்சிக்குள்ள எல்லாருமே எல்லா விஷயங்களும் தெரியும். நியாயமான ஒரு முறையில அவங்க யாரு தவறு செய்தாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால வேற எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. வருத்தம் என்னன்னா, சத்தியமூர்த்தி பவன்ல போனது வந்துட்டு ஒரு நியாயமான கோரிக்கைக்காக மக்கள் போனாங்களா, அவங்க வந்து குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இனிமேல் நடைபெறாது. காங்கிரஸ் இயக்கம், காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல வந்து இன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சி பெற்றிருக்கின்றது நான் சொல்றேன். அதுதான் இதுக்கு காரணம். தாங்கரேரி தொகுதி மட்டும் இல்ல, திருநெல்வேலி மாவட்டத்திலையும் காங்கிரஸ் இயக்கம் இன்னைக்கு பலமா இருக்குது. காங்கிரஸ் வளர்க்கிறோம். ராகுல் காந்தியுடைய நடைபயணம் இன்று கிராமம் கிராமமா பேசப்படுது. 2024 வரைக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் இயக்கம் தமிழகத்துல வந்து இன்னைக்கு உங்க வேலையை ஆரம்பிச்சுட்டோம், மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய தொகுதியில நான் இன்னைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய போக வேண்டியிருக்கு, ஏற்கனவே பிக்ஸ் பண்ணது, அதை தவிர்க்க முடியாது. அதனால வந்துட்டு எங்களுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் ராமசாமிக்கு நான் 4 நாளைக்கு முன்னாலே கடிதம் எழுதியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னொரு நாளைக்கு என் சைட்ல என்ன தவறு இருந்தாலும் நீங்க மேல நடவடிக்கை எடுத்துங்க, நான் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வளர்ச்சி பிடிக்க மக்கள் வந்து நம்ம தென்பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் மேல பெரிய ஒரு ஈடுபாடு சார். வந்து சத்தியமூர்த்தி பவன்ன்றது அது ஒரு எங்களுடைய காங்கிரஸ் உடைய கோயில். மக்கள் விரும்புவாங்க போகணும் நமக்கு. அவர் வந்து 2 வட்டார தலைவர் சொல்றாரு, நான் சத்தியமூர்த்தி பவனுக்கு நான் போக போறேன், நான் வந்து நியாயம் கேட்க போறேன்னு சொன்னோன்னா மொத்த பேரும் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா சாமி கும்பிடுறதுக்கு போற மாதிரி சத்தியமூர்த்தி பவன் போறதுக்கு அது எல்லாரும் திரண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, 300-400 வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு வருங்கையோட வந்துட்டு கோயிலுக்கு போகும்போது கத்தி எடுத்துட்டு போவாங்க, அப்படி ஒன்னும் இல்ல. முதல்ல சொல்லிட்டேன் சார், முதல்ல சொல்லிட்டேன். தாக்கப்பட்டதா சொன்னவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க போனோம், இவர் தான் எங்களை கூட்டிட்டு போன, ரூபி மன்னர் தான் கூட்டிட்டு போனாப்ல, அவர் வீட்டுல வச்சு ஆளுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் தான் போய் அதெல்லாம் தவறு. நான் அந்த நாள் வந்து நான் நாங்குநேரியில கிடையாது, நான் வந்து சென்னையில இருந்தேன் சார். கட்சி இருக்கலாம், அது வந்து மாநில தலைவர் ஆளுநர்ல கேக்குறாரு அவர், அப்படியெல்லாம் கிடையாது. யாரு சார் கட்சிக்காரங்க, கட்சிக்காரங்க ஆளுநர் தாக்க மாட்டாங்க சார். கட்சிக்காரங்க யாரும் கட்சிக்காரங்க தாக்க மாட்டாங்க, நிச்சயமா வாய்ப்பு இல்ல. அது வந்து என்ன, இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம், நாங்க நிச்சயமா இதை அழகா பேசி முடிச்சிருவோம். எந்த விதமான பிரச்சனையும் கட்சிக்குள்ள இருக்காது. மாவட்ட தலைவர் கே பி கே ஜெயகுமார் என்னுடைய நண்பர், அவர் மாவட்ட தலைவரா வரும்போது நானும் அவருக்கு உதவி பண்ணிருக்கேன். எனக்கு ரெண்டு தேர்தலில் அவர் வந்து வேலை செஞ்சிருக்காரு. எங்களுக்குள்ள சார் கட்சிக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.